வணக்கம். உங்களோட தொடர்ந்த ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நம்ம இன்னைக்கு என்ன குரல் பார்க்க போறோம் அப்படின்னா, இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்றிடும். எவ்வளவு பெரிய பகைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது வந்து தளர்ந்து போகும், இல்லை கடந்து போயிடும். ஆனால் வினைப்பகை, ஒருத்தருக்கு செய்த தீமைகள், ஒருத்தர் மனம் நோக்கும்படி செய்த வினைகள் எந்த காலகட்டத்திலையும் தொடர்ந்து வந்து அது துன்புறுத்தும் சொல்கிறாரு. அது நீங்கள் மன ரீதியாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்க கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வினைகள் தொடர்ந்து உங்களை வந்து கொண்டே இருக்கும். அது தொடர்ந்து உங்களை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். அது எந்த காலத்திலையும் தளர்ந்து போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிந்தவரை அன்பு செய்யுங்கள். மற்றவர்கள் செய்யும் தீமைகளை, இது மற்றவர்கள் தீங்கு விளைவிக்குமா, இது வினைப்பகையாக எனக்கு வருமா அப்படின்ற சிந்தித்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தைகள் இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளை மட்டும் இல்லாமல் நம்மளோட சந்ததிக்கோ இல்லை நம்மளை சார்ந்தவருக்கோ போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பாக, வினைப்பகையாக மாறுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் நம்மளுடைய செயல்பாடுகளில் இருக்கும். அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். நன்றி. நாங்கள் சொல்லுகிற விளக்கங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.